చోటు పొద ఎండిపోయిన పొద అది కక్షం ఆ కక్షలయందు కక్షయందు బాగా జ్వాల కలిగినటువంటి అగ్నిని పడవేసేసి గాలి ఎటువైపు అయితే వస్తుందో అటు వైపు వెళ్ళి పడుకుంటామనుకోండి మనం అదేమవుతుంది మనను కూడా దహిస్తుంది సామరిషే అరవు వయం వైరం విధాయ కుర్మ వయం ఉదర్చిషం కక్షే ప్రక్షిప్య అభిమారుతం క్షేమహే గాలి వైపు మనం పడుకున్నట్లుగా ఉంది కాబట్టి వాడికి కొంత విరోధం కలిగింది మన వల్ల అది ఆధారంగా చేసుకొని వాడు మనల్ని పీడిస్తూనే ఉంటాడు కాబట్టి వాడిని ఉపేక్షించరాదు ఇది బలరామ

సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తించ

కాలియందెల వరకు సమర్పింపబడిన మేలైన సువాసనగల పువ్వుల సుగంధానికి మరింత పరిమళమునొసగనవి సమముగా అమరినవి చూచుటకెంతో అందమైనవి ఎల్లప్పుడూ అనుభవిస్తున్న క్రొత్తగా అనుభవింప కోరిక కలిగించేవి అయిన స్వామి పాదములనే నేను శరణు పొందుతున్నాను శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిస్తాను సకల శుభాలను పొందుదాం

அது எப்படி இவர் அந்த இடத்த விட்டுட்டு நம்மளை தேடின்னு வரலாம் அப்படின்னு அவருக்கு நினைவு இவர் என்ன பட்டாருங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது அவர் இப்படிங்கிறத நினைச்சுனு கேட்டார் பெருமாள் சொற்படி பரதன் வைத்தவிடத்தே இருந்தார் பெருமாளை போலே நான் சுதந்திரனும் சூரனும் அல்லாமையாலே இவர் அப்படி இல்லாமல் இங்கு வந்தார் என்று அருளி செய்ய கொஞ்சம் கோபத்தோட பேசின வார்த்தை இது அவர் சொல்றார் ராமச்சந்திரன் பரதனை நாட்டில் சொல்லிட்டு வந்தான் காட்டுக்கு போன உடனே பரதன் என்ன பின்தொடர் வந்துட்டார பதினாலு வருஷம் வரைக்கும் பரதன் நாட்டில் தானே காத்திருந்தார் ஏன் ராமன் சூரன் ராமன் சுதந்திரன் அதனால பரதன் பேசாம இருந்தார் தெய்வ வாரியாண்டான நானும் சொல்லிட்டு வந்தேன் ஆனா அவர் இருக்கலே வந்துட்டார் ஏன் தெரியுமோ நான் என்ன ராமநாட்டம் நான் என்ன ராமநாட்டம் சுதந்திரனா அது இல்லையோ இல்லையோ அதனாலதான் தெய்வவாரியாண்டான் வந்துட்டார் போல் நாள் அவர் ரொம்ப தவிச்சு போயிட்டார் ஆச்சார்டனை பிரிந்து சிஷ்யன் தாங்க முடியல அதுக்காக என் ஓடோடி வந்தேன் அப்ப சிஷ்ய ஸ்வரூபன் நிலைக்கணும் சிஷனுங்கிற தன்மை உண்மையாகணுங்கிறதுக்காக அடியன் தேடி வந்தா இப்போ ஆச்சாரியன் உள்ளத்துல கோபம் வந்துடுத்து சிஷ்யனை பத்தினா உள்ளதே போச்சுப்போ என்ன முதலுக்கே மோசமா போச்சு இல்லையோ நான் ஏதோ ஆச்சாரியனுக்கு நல்லது நமக்கு நல்லதுன்னு கிட்டக்க வந்தேன் ஆனால் ஆச்சாரியன் போய் இப்படி கோவித்துக் கொள்ளுகிறாரே என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இப்படி சொரூபம் வீணா போடும் போல் இருக்கே என்று பயந்து மீண்டும் எழுந்திருக்காமல் இருக்கா அவருக்கு இன்னும் பயத்தில் எழுந்திருக்கவே இல்லைவர் இவர் எழுந்திருக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்ல போக அந்த வார்த்தையை கேட்டு பயத்துல தெய்வாரியாண்டான் எழுந்திருக்காமல் இருக்க என்னை சுவதந்திரன் ஆக்கினாலே ஒழிய எழுந்திரேன் என்று கிடக்கிறீரோ அளவந்தாரு திரும்ப சொல்றார் அப்படின்னா நீர் படுத்து நிற்கிறத பார்த்தா நாம் பார்த்து எழுந்துருன்னு சொல்லணும் அப்புறம் தான் நீர் எழுந்திருப்பீர் ஆமான்னு இவர் சொல்லணும் இல்லையோ அதுக்காக அளவந்தார் என்ன நினைச்சுனுட்டார் இப்போ நான் சுதந்திரன் நீர் பரதந்திரன் எழுந்திரு அப்படின்னு சொல்லணும்னு நீர் எதிர்பார்க்கிறீர் அம்மா பின் ஆச்சாரியன் சுதந்திரன் இல்லையானால் இவர் அபிப்பிராயத்தால் ஆச்சாரியன சுதந்திரன்னு சொல்லுட்டா அப்போ ஆச்சாரியன் சுதந்திரன் ஆயிடுவார் ஆகிட்டா பகவானுக்கு அந்த ஆச்சாரியன் பரதந்திரங்கிறது போடும் இல்லையோ அதுதான் இப்போ ஆள வந்தா இருக்கு அவளை என்னை சுதந்திரன் ஆக்கினாலே ஒழிய நீர் எழுந்திருக்க மாட்டீரானா ஓ திரும்ப திரும்ப அபச்சாரமாக போயின்னு இருக்கே அப்படின்னு தெய்வாரி ஆண்டான் பயந்தார் அதற்குள் பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் நடந்ததெல்லாவற்றையும் எடுத்து சொல்ல மிகவும் மெலிந்தீரே திருவனந்தபுரம் போய் பெருமாளை சேவித்து விட்டு வாரம் அப்புறம் தான் அவருடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தவர் கவலைப்பட வேண்டாம் எழுந்துரும் போய் திருவனந்தபுரத்துக்கு போய் சேவிச்சிட்டு வாரும்னார் அதுக்கு அந்த சுவாமி என்ன தெரியுமோ பதில் சொன்னார் அடியேனது திருவனந்தபுரம் எதிரே வந்திருக்க அங்கு போவானென் அடியேனுடைய திருவனந்தபுரம் இந்த எதிரே வந்தாச்சு இனிமே அனந்தபத்மநாபனை சேவிக்க அடியேன் போறதா இல்லை அது உமக்கு வேணும்னா அவர் அனந்தபத்மநாபன் தெய்வமாக இருக்கட்டும் நம்ம தெய்வம் சுவாமி ஆள வந்தார் எப்ப அவர் முன்னே வந்து விட்டாரோ அப்ப திருவனந்தபுரமே முன்னே வந்ததான் அர்த்தம் உள்ளே போய் பெருமானை நமக்கு சேவிக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற ஆச்சாரிய பிரதிபத்தியோடு எழுந்துள்ளிருந்தார் இப்போ இந்த பெண்ணு சொல்றது தெய்வவாரி ஆண்டானை போலே ஆச்சாரியனை பிரிந்து தளர்ந்தேனா மெலிந்தேனா அருகே சென்றவுடன் நன்கு வலித்தேனா அவர்தான் தெய்வம் தவிர அனந்தபுர பெருமானையும் சேவிக்கவில்லை என்று கூறினேனா இது ஒண்ணுமே தெரியலையே ஆரியனை பிரிந்தேனோ பிரிந்ததால் மெலிந்தேனோ மெலிந்து தளர்ந்தேனோ ஒன்றும் இல்லை நான் ஆச்சாரியனுக்கு கூட நம்ம எல்லாரும் இருக்கமாண்ணா ஆச்சாரியன் எங்கேயோ இருக்கா நாம எங்கேயோ இருக்கோம் திருப்தியா இருக்கும் இப்போ எத்தனையோ நாள் ஆச்சாரியனை பத்தி நினைக்காத நாட்கள்லாம் நினைச்ச நாள் குறவு நினைக்காத நாள் அதிகம் ஆனா இவரான நம்ம ஆரியனை பிரிந்திருப்பார் ஆரியனை பிரிந்திருப்பார் ஆர்னு சொல்லிட்டு இருந்தார் இருந்திருக்கணும் போல் அதே போல ஏனால் ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது நமக்கு ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி பாபங்களை தொலைத்து மோட்சம் பெற்றுக் கொடுக்க போகிறார்னுங்கிற உதவி மனசில் பட்டுதுன்னால் தேசாந்திரத்த தேசாந்தரத்தில் தான் இருக்க மனந்தான் நினைக்க மாட்டாது அது வர விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்தில் இருக்கிறதுக்கு மனசு ஒப்பவே மாட்டோம் என்று மனவாள மாமனிகள் உபதேச மாலையில் சாதிக்கிறார் அதோட அந்த வார்த்தை முற்றிற்று அடுத்து திருக்கோடூர் அம்மாள் வார்த்தை அறவத்தி ஆறாவது வார்த்தை அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே இது ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னை எதிரே நின்று கொண்டிருக்கும் வள்ளலி ராமானுஷன் அவரை பற்றி பாடப்பட்ட ராமானுஷன் ஊத்தந்தாதி திருவரங்க தமுதனாருங்கிற மகனீயர் அவருக்கு பெரிய கோயில் நம்பின்னு திருநாமம் அந்த சுவாமி தான் ராமானுஷன் ஊத்தந்தாதி பாடியிருக்கார் அதைத்தான் அந்தாதி நீங்கள் எடுக்கிறார் அந்தாதி அந்தமே ஆதியாக இருந்தால் அந்தாதி அது இப்போ நிறையா விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் பாருங்க ஒரு பாட்டு பாடினோம் அதனுடைய கடைசி எழுத்து எதில் முடிகிறதோ உடனே அடுத்தவா அதை முதல் எழுத்தா வச்சுன்னு அடுத்த பாட்டு பாடணும் அந்தமான எழுத்து ஆதியான அக்ஷரமாக இருக்காள் அப்ப அந்த அக்ஷரின்னு சொல்லலையா அப்படிங்கிறத இது அந்தாதி அந்தாதின்னு விட்டு இப்போ ஒரு பாட்டு முடிஞ்சதுன்னா அடுத்த பாஷரம் அதையே முதலாக கொண்டு தொடங்கும் இதை போல் இப்போ முதல் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி மூணாம் திருவந்தாதி நான் திருவந்தாதி இதெல்லாம் கேள்விப்படுறமோ இல்லையோ இவை எல்லாம் பெருமானை பற்றியவை இராமானுஷ நூச்சந்தாதி மொத்தம் நூற்றி எட்டே பாசரங்கள் இதை பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்திரின்னு சொல்லுவார்கள் இந்த ராமானுசனு பாடியவர் தான் திருவரங்க தமுதனார் முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங் கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னு கடவுடையேன் நான் ஜயந்தர கீர்த்தி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தன்போங்கும் அன்பாலி எங்கும் கலித்துறை அந்தாதி ஓத இசை இதெல்லாம் ராமானுஷனு தந்தாதிக்கு தனியன்கள் எப்ப திருவரங்க தமுதனார் பாடினாரோ அந்த ராமானுஜனு தந்தி ஆதியை சொல்ல சொல்ல திருவரங்க தமுதனார் திருவடிகளை பற்ற பற்ற நமக்கு பயமே கிடையாது பாபங்களத்தனையும் தொலைந்து போம் இந்த சுவாமி ஸ்ரீரங்கத்திலேயே கைங்கரத்தில் இருந்தார் ரொம்ப அழகான செய்தி இது அவர்கிட்ட தான் கோவிலினுடைய சாவி அத்தனை இருந்தது ஸ்ரீரங்கம் தேவஸ்தானத்துக்கு எல்லாம் அவரிடத்தே ஆனால் என்னமோ அந்த சுவாமிக்கு ராமானுஜரோட சேர்ந்து பணியாற்றவோ ராமானுஜர் திருவடிகளை பற்றி அவர் ஆச்சாரியனா ஏற்றுக்கொண்டு இருக்கவோ அவருக்கு மனம் ஒப்பவில்லை நல்ல சற்று செருக்கோட பிரிந்தே தான் இருந்தார் அவரிடத்திலேருந்து சாவியை வாங்கினாலே ஒழிய தென்னரங்கன் செல்வத்தை திருத்தி அமைக்க முடியாது என்று ராமானுஜர் புரிஞ்சு விட்டார் இவர்கிட்ட எப்படி சாவியை வாங்கலாம் அப்படின்னு மனசில் ரொம்ப அழகா யோசிந்தார் ஒரு முறை திருவரங்க தமுதனார் அவருக்கு பெரிய கோயில் நம்பின்னு தான் திருநாமன் அவருடைய திரு தாயார் பரமபதிக்க அதற்கு கைங்கரியம் வந்தது பத்து நாள் கைங்கரியம் முடிஞ்சு போச்சு பதினோராவது நாள் ஏகாகம் பதினோராவது நாள் கைங்கிரம் பண்ணுவாளோ இல்லையோ அதுக்கு வந்து ஒரு பிராமணர் அகப்படுவது கிடைப்பது மிக மிக துர்லபம் ஆனால் அவர் தேடிண்டே இருக்கார் எங்கு தேடினாலும் கிடைக்கவில்லை அப்ப இவர்கிட்ட வரார் அப்படி எனக்கு அந்த பதினோராம் நாள் கைங்கிரம் பண்றதுக்கு ஒரு சுவாமி வேணும் தான் நிறைய சிஷால் இருக்காளேன்னு இடத்துல கேட்க ராமானுசர் பக்கத்தில் இருக்கிற கூரத்தாழ்வான கூப்பிட்டு நீர் போயிட்டு வாரும்டார் சரின்னு ராம கூரத்தாழ்வான் உடனே பெரும் பணக்காரர் ஆயிரம் பேருக்கு தினமும் ததியாராதனம் செய்தவர் ராமானுஜர் ஆணைங்கிறதுக்காக உடனே ஏத்துண்டார் கிளம்புற சமயத்துக்கு சுவாமி அவர் காதோடு ரகசியம் சொன்னார் போயிட்டு வாரம் முட்டார் வந்தாச்சு உணவெல்லாம் அருந்தி முடித்த எடுத்து அப்ப கர்த்தா கேட்கணும் திருப்தோசி நீர் திருப்தி அடைஞ்சு விட்டீரா அப்ப சாப்பிட்டவர் சொல்லணும் திருப்தோஸ்மி ஆமாம் திருப்தி அடைந்தேன் நம்ம சிராதம் பண்ணச்சே அப்படித்தான் ஆண்டாண்டு தாயார் தந்தையாருக்கு ஸ்ராத்தம் தித்தி பண்றமோ இல்லையோ அப்பவே கூட சாப்பிட்டவரை பார்த்து கேட்கணும் நீர் திருப்தி அடைஞ்சு அவர் ஆமா திருப்தி அடைஞ்சேன்னு சொல்லணும் இவர் சாப்பிட்டவர் கூறத்தாழ்வான்னு சொல்லணும் அதிருப்தோஸ் எனக்கு திருப்தி இல்லேன்னார் என்னாச்சு பண்ணதே வீணா போடுமே என்ன வேணும்னால் நாம் அரங்கன் கோயில் சாவியை கொடுத்தருள வேண்டும் அது கிடைச்சதுன்னா தான் எனக்கு திருப்தின்னார் வேற வழியே இல்லாம சாவி கையில வந்துடுச்சு அதைத்தான் ரகசியமா ராமானுஜர் சொல்லி அனுச்சிருந்தார் அவர் சாவி இவர் கையில வந்தது அதற்கப்புறம் மெதுமெதுவே ராமானுஜ வைபவம் புரிந்து கூரத்தாழ்வானுடைய சிஷ்யராகவே திருவரங்கத்தமுதனார் ஆனார் அவர் ராமானுஜ வைபவத்தையும் கூரத்தாழ்வான் பெருமையும் உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக ஒரு பிரபந்தம் பாட வேண்டும் ஒரு ஸ்தோத்திர நூல் பாடணும்னு ஆசை பாடிவிட்டார் ராமானுஜ 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 அவரோட வைபவமோ எல்லாத்தையும் ரொம்ப நன்னா சொன்னார் இப்போ எழுதிட்டு ராமானுஜருடைய கையில் கொண்டு போய் கொடுத்தார் வாங்கி படிச்சு பார்த்தவர் இது என்ன எல்லாம் ஸ்வய புராணம் பாடுறதா இருக்கு எல்லாம் எம்புராணம் பாடுறதுன்னா இருக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் நமக்கு பிடிக்காது இது அது இந்திரனே சந்திரனே குபேரனே இதெல்லாம் பேசுறது நமக்கு பிரிக்காதுன்னார் அதை அப்போதே இல்லையாக்கி விட்டார் இந்தமாரி லோகத்துல பிரச்சாரத்துல இருக்கக்கூடாதுன்னு அழிச்சுட்டார் அமுதனாருக்கு வருத்தம் இவர் பெருமை இருக்கிற பெருமை இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் நாம திருப்பி எழுதுவோம் இந்த தரம் தானே இவர் ஒத்துக்க மாட்டேன்னுட்டார் இன்னொரு தர சாமர்த்தியமா எழுதுனா யோசி என்ன பண்ணார் இவர் தனக்குன்னு பெருமை தனக்குன்னு பெருமை பெருமைத்தான ஒத்துக்க மாட்டேங்கிறார் இப்போ ஒரு உபன்யாசம் நடக்கிறது பத்து நாள் முடியறது வச்சுக்கோங்க திருப்பாவும் முப்பது நாள் முடிஞ்சு போச்சு முடியாச்சே நடத்துகிற வாழ்லாரு கொண்டாடுவாள் இல்லையோ என்னம்மா பேசினார் இவர் தான் வாசஸ்பதி இவர் தான் சரஸ்வதி இவர் தான் ஹயகிரி இவர் அவர் இவர் நாக்குற நடனம் எல்லாம் சொல்லுவா எல்லாத்தையும் சொல்லச்சே நம்ம என்ன சொல்லுங்கண்ணா ஒன்றுமில்ல ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தால் இனிமே கிடைக்கணும் சார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையோ அவர் பார்த்தார் இவர் ராமானு ஒத்துக்கிற அளவு கொண்டாடணும் அப்போ அதுக்கு ஒரே வழி இவர் யார் தெரியுமோ நம்மாழ்வார்னே இவருக்கு உயிர் இவர் ராமானுஜர் திருவடி இவர் தலையை விட்டு மாட்டார் இவர் கண்ணனுடைய நாமத்தை எப்பமே சொ இருக்கிறவர் இவர் ஆழ்வார் பாட்டுன்னா இவருக்கு அவ்வளவு தூரம் அப்படியே மாம்பழம் சாப்பிட்றா பாரி இப்படின்னு எல்லாம் ஒருத்தர் கொண்டாடினாரோ இல்லையோ இவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா எனக்கு என்ன ஆழ்வார் சம்பந்தமாவது ஆகுது ராமானு சம்பந்தம் சொல்லுவோமா எனக்குன்னு அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவோம் இவர் ராமானுஜர் திருவடிகளில் ரொம்ப பிரீத்தி இருக்கிறவர் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லன்னு யார் சொல்றது ஆமா ஆமான்னு ஒத்துண்டாகணும் இல்லையோ அதே போல திருவரங்கத்த மாத்திட்டார் இப்போ பொய்கி ஆழ்வார் பிரபாவத்தை மூணு வரியில சொல்லிடுவார் நாலாவது வரி மட்டும் அந்த பொய்கையாழ்வார் திருவடி ராமானுஜர் பூதத்தாழ்வார் பிரபாவத்தை மூணு வரி சொல்லுவர் நாலாவது வரி பூதத்தாழ்வார் திருவடி ராமானுஜர் இப்படின்னே நூற்றி எட்டு பாட்டை எழுதிட்டார் எழுதி ராமானுஜர் இடத்துல கொண்டு போய் கொடுத்தார் அவர் வாங்கி வாசி பார்த்தார் இல்லேன்னு எப்படி சொல்லார் இப்போ இதை இல்லேன்னு சொல்லணும்னா அப்போ எனக்கு ஒன்றும் பூதத்தாழ்வார் முக்கியம் இல்லேன்னு சொல்லணும் எனக்கு ஒன்றும் பெயாழ்வார் சுவாமி இல்லைன்னு சொல்லணும் அப்படி சொல்ல முடியாமல் ஏற்றுக்கொண்டார் அந்த பிரபந்தந்தான் பிரபன்ன சாவித்ரி பிரபன்ன காயத்ரி எப்படி அந்தணர்களுக்கு காயத்ரி மந்திரமோ அத போல ஸ்ரீவைஷ்ணவ சரணாகதர்கள் பிரபன்னர்கள் அனைவருக்கும் ராமானுஷன் உத்தந்தாதி ஓரோர் பாஷரத்திலையும் ராமானுஷ ராமானுஷ ராமானுஷன் வரும் அதன் முதல் பாடல் தான் பூமன்னுமாறு பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அதனுடைய ஏழாவது பாஷரத்துல தான் தன் ஆச்சாரியன் கூறத்தாழ்வான் பெருமை சொல்றார் மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்கு ரும்பாம் குழியைக் கடத்த நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியைக் கடத்துமி ராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தம்மன்னேன்னு சொன்னார் எட்டாவது பாஷரத்திலேந்து பார்த்துனா ஒன்னொன்னு ஆழ்வார் சம்பந்தத்தோடையே ராமானுஜர் பேசப்பட்டிருப்பார் வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப் பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமொழி தன்னையும் கூட்டி அந்நெறித்த திருவிளக்க தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமணி ராமானுஷன் ஆழ்வார் பாடின முதல் திருவந்தாதியே ராமானுஜர் உள்ளத்தோட வச்சிருக்கார் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்திவள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷன் எதிகட்கிறவன் யமனொத்தரவன் நினையடியாம் கதிபத்துடைய விராமானுஷன் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகுமி ராமானுஷன் என்னும் ஒன்னொன்னு நாதமுனி சம்பந்தம் ஆள வந்தார் தொடர்பு பொய்கி ஆழ்வார் சம்பந்தம் பெரியோர்களை பத்தியே சொல்லி சொல்லி சொல்லவே எதையும் மறுக்க மாட்டாமல் ஏற்றுக்கொண்டார் அதுதான் ராமானுஜ நூத்தந்தாதி அவசியம் அடியார்கள் தினமுமே ஓத வேண்டியது பிரபன்னர்கள் சரணாகதர்கள் ராமானுஜ சம்பந்திகள் அனைவரும் இப்போ சீக்கிரத்தில் ராமானுஜர் ஆயிரம் வருகிற சொல்லியோ அதற்காக ஓரோரு திருவாதிரையிலாவது அவரவர்கள் வீட்டில் பத்து பேரோ இருபது பேரோ கூடி அது ராமானுஜ கூடங்களோ மடங்களோ ஆசிரமங்களோ இல்லங்களோ சபைகளோ என்னென்ன இருக்குமோ கண்டிப்பா ராமானுஜ நூத்தந்தாதி சேவிக்க வேண்டும் இது அடியார்களெல்லாம் எல்லாம் ஒரு வழக்கமாக ஒரு பிரதிஜையை எடுத்துட்டு பண்ணணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அப்ப அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே ராமானுஜ பிரபாவத்த லோகத்தை வெளியிடுறதுக்காக ஏதா நான் முயற்சி எடுத்தேன் அவர் பண்ணாரே குரும் பிரகாஷையே தீமான்னு சொல்லுவார்கள் குருவை நன்கு உலகத்துக்கு பிரகாசப்படுத்த வேண்டும் அது ஒரு சிஷ்யனுக்கு கடமை அந்த கடமையை அமுதனார் ரொம்ப நன்னா பண்ணார் நான் இதானே என் குருவை பத்தி நாலு பாட்டு பாடியிருக்கேன் யாருக்கான அதை பற்றி எடுத்து சொன்னேன்னா ஒண்ணுமில்லையே அதனால நான் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை புறப்படுகிறேன் என்றவள் கிளம்பினாள் மாறன் அடிபணிந்து இந்தவனி ராமானுஷன் கரிமிக்க சென்னல் களனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடல உண்டு உள்ளன் ததித்து அதனால் வலிமிக்க சீயனி ராமானுஷன் குறையல் பிரான் அடி கீழ் விழாதவன்பனி ராமானுஷன் நம்மாழ்வாருடைய திருவடி தான் ராமானுஜர் மாறன் அடிபணிந்து இந்தவர் திருமங்கி ஆழ்வார் திருவடியிலே இப்பவும் சேவிக்கலாம் நீங்க திருவாலி திருநகரி திருநகரிக்கு போனீங்கன்னா அர்ச்சா திருமேனி திருமங்கி ஆழ்வார் இருக்காரோ இல்லையோ அவருடைய பீட்டத்தில் திருவடியிலேயே ராமானுஜர் இப்போதும் உள்ளார் அப்ப அதெல்லாம் இந்த பாஷரத்தின் படிக்கா ஏழரு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை முற்றிற்று திருக்கோளூர் பெண்பிள்ள வார்த்தை அறுபத்தி ஏழாவது வார்த்தை அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே மிக தீயவனான கொடியவனான ராவணனுக்கு கூட எது நல்லதுன்னு அனுகூலத்தை எடுத்துரைத்தான் இவன் எங்க கேட்டுக்க போறான்னு கவலைப்படாமல் ராவணனும் திருந்திடுவானான்னு எதிர்பார்த்து மால்யவான் மாமா தாத்தா அது என்ன உறவோ பார்த்துக்கோ அவர் மாமா தாத்தா ராவணனுக்கு மாமா தாத்தா மால்யவான் மால்யவான் இவனுக்கு நல்லது சொல்றார் யாராரோ பேசி கெடுத்துட்டவனே அது ஏற்கனவே குரங்கு மனசு அதிகமான செருக்கு குரங்கு கொஞ்சம் கள்ளையும் கொடுத்து அதுக்கு தேளும் கொட்டி அதுக்கு பைத்தியமும் குடிச்சு அது பேசாம இருக்குமா நாலும் சேர்ந்து வச்சு ஒரு மனுஷன் என்ன ஆட்ட வச்சிடும் அதை போலத்தான் ராவணனுக்கு ஏற்கனவே ராட்சசன் அதில் ராட்சசர்களுக்கு தலைவன் கைலாசத்தாசிக்கிற அளவுக்கு சக்தி சாஸ்திர மொத்தத்தையும் படிச்சிருக்கார் இந்திரனே எதிர்த்து நிற்க மாட்டார் எல்லாத்துக்கு மேல பிரம்மா கொடுத்தா வரபலம் உயிரே போகாதனு டூ எவ்வளவு இது இத்தனையும் சேர்ந்தா ஒருத்தனை சும்மா விடுமா அதனால எல்லாம் தூபம் போட்டு விட்டா உன்ன ஆறு ஜெயிக்க போறா ஆறு ஜெயிக்க போறா நாங்கள்லாம் இருக்கோம் ஜெயிச்சு கொடுக்கறோம் அவன் ஜெயித்தே தீர்வோன்னு செய்யத்தே விடுறதாவே இல்லை அப்போ ஒரு சிலர் மட்டும் நல்லது எடுத்துரைத்தார்கள் விபீஷணன் நல்லது கூறினான் கொஞ்சம் கும்பகர்ணன் நல்லது கூறி பார்த்தான் மால்யவான் நல்லது சொல்றார் அதைத்தான் அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே நம்ம குடும்பத்திலேயே கூட அரேனும் தீயவர்கள் இருந்தால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள்னு விலை கூட கூடாது நல்லத்தை எடுத்து சொல்லணும் சுவாமி சொன்னா கத்துவர் சுவாமி அவர் வாழ்ந்து வரணும் அதுக்கு தான் சொல்றேன் கத்தினார்னா வாழ்ந்து வர வேண்டியதுதான் இல்லை நாங்கே வாழ்ந்து வரணும்னா பகவானுக்காக அவருக்காகத்தான் நமக்கு ஒன்று தலையில் கிரீட்டம் இழங்கி பட போகிறதுக்கு ஏதும் இல்லை அப்ப சொல்லித்தான் பார்க்க போறோம் இன்னி கேட்கலன்னா நாளை கேட்கட்டும் நாளை கேட்கலன்னா நாள கேட்கட்டும் நமக்கு இதனால ஒரு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்ல லாபம் உண்டு நஷ்டம் நிச்சயம் இல்லை லாபம் பெருமான் சொத்து பெருமானோட சேர்ந்திரு ஒரு ஒருவேளை அன்னைக்கு நம்ம பேசினது ஏதோ ஒரு உள்ளம் கொஞ்சம் ஒழுங்கா கேட்டுக்கிற நிலையிலேருந்து இருந்து கேட்டுன்னுட்டாரி வச்சுங்க அப்ப அதுக்கப்புறம் ஒரு சொத்து பெருமாளுக்கு திருப்பி கிடச்சிருமே அதுதானே நம்முடைய முக்கியமான பயனே அப்ப எதுக்கு எப்பவுமே பேசின்னு இருக்கோம் உபதேசம் ஏன் பெரியவர்கள் பண்ணிகிட்டே இருக்கா எதுவான ஒரு வார்த்தை ஒத்தன் காதல விழுந்து சுருக்குன்னு தெச்சுராதா ஓ இத்தனை நாள் இப்படி இருந்தது தப்பு போல் இருக்கு இனிமே இப்படி இருக்க மாட்டேன்னு புரிஞ்சு விட மாட்டானா அதை மால்யவானே விடல நாம் எதுக்கு விடணும் இப்போ இங்க யாரு ராவணனும் இல்ல நாம யாரும் மால்யவானும் இல்ல அப்ப அவனே உபதேசம் பண்ணிருக்கானோ இல்லையோ முக்கியமான யுத்த காண்டம் அதில் பெரிய பெரிய வானரப்படகள்லாம் வந்து இக்கரை அரங்கி ஆயிடுச்சு சண்ட மூழப் போறது அப்போதான் மால்யவான் ராவணனுக்கு நல்லது சொல்றார் வித்யாசு அபிவினீதா யோராஜா ராஜன் நயானுகா சசாஸ்தி சிரம் ஐஸ்வர்யம் அரிம்ச ய யார் ஒருத்தன் விரோதிகளை ஜெயிக்கிறான் தெரியுமோ விரோதியை ஜெயித்து தன் நாட்டை வளர்க்கக்கூடிய அரசனாக இருக்கணும் அவன் இது நல்லது இது தீயது இது பல இது பலவீனம் என்பதை முதல்ல ஆராயணம் எதிரியனுடைய பலத்தை பத்தியே தெரிஞ்சுக்காமல் தம்பலத்துல மட்டும் ஒருத்தன் பெருமிதம் கொண்டால் அவன் ஜெரித்ததாக சரித்திரம் இல்லை அவன் ஒரு நாள் வெற்றி பெற மாட்டான் சாஸாஸ்தி சிரம் சிரம் ஐஸ்வர்யம் அரிம் ச குறுகே வசே தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டு நாட்டை ஆழ்வார் தன் தன் தது மஹியம் ரோச்சதே சத்திகி சஹராமேண ராவண ஏ ராவண அதனால் எனக்கு என்ன தெரியுமோ தோன்றது உனக்கு ஏற்கனவே வரத்தில் ஒரு சின்ன குறை இருக்கு வானரத்தாலும் நரத்தாலும் உனக்கு மரணமில்லை என்கிற வரம் உன்னிடத்தில் இல்லை நீ எதனாலேயும் மரணம் கூடாதுன்னு வேண்டிய தவிர நரர்கள்னா மனிதர்கள் வானரங்கள்னா குரங்குகள் இந்த ரெண்டை மட்டும் நீ விட்டு இவர்கள் என்ன போகிறார்கள்ங்கிற எண்ணத்தில் விட்டு இப்ப மால்யவான் ரொம்ப அழகாக கணக்கு போட்டு பாக்கிறார் அன்னைக்கு நீ கேட்டதில் இந்த ரெண்டே பேரை விட்டுருக்கே என்னமோ இன்னைக்கு எதிர்த்து வந்து நிற்கிறது இந்த ரெண்டு பேர் தான் ஆவணா கூட்டம் வானர கூட்டம் தான் இருக்கு எதிர்த்து வந்திருக்கிறவன் நரம் தான் வந்திருக்கான் ஏன் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தான்னு பார்த்தேன் கணக்கு போட்டு பார்த்தா நீ விட்டதில் இவா ரெண்டு பேரும் தான் இருக்கா அப்போ இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறாப்புல எனக்கு தோத்துறது அப்போ கொஞ்சம் யோசித்து செயல்படுவாய் அப்படின்னு ராவணடத்தில் சொல்கிறார் வழக்கம் போல காதல விடலைன்னு வச்சுங்க என்ன நல்லவனுடைய வார்த்தை காதல் விழுந்துரு போறதா மால்யவான் சொன்னதை அவன் கேட்டுக்கொள்ளவே இல்லை வீணாக போனான்னு சரித்தம் அப்போ அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே மனிதர்களும் குரங்குகளும் எதிரிகளாக வந்திருக்கா சீத்தை சொல்லி பார்த்தால் காதலை விடலே நம்மகிட்டே கூட சில பேர் எல்லாம் பண்ணுவார் இல்லை பகவானை பற்றி ஆஸ்திகர்னு கூட ஒத்துநுடுவா ஆனால் பெருமான் இப்படிப்பட்டவன் இல்லையா அப்படிப்பட்டவன் வாதாடுவா அதை பத்தியெல்லாம் நம்ம உள்ளம் கலங்கிவிடாமல் பதட்டப்படாமல் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அவள் பேசுறதை பார்த்து சட்டுன்னு சில சமயம் நம்ம கோவம் கூட வரும் ஆனால் நம்ம கோவப்பட்டு வார்த்தையை விட்டுடணும்னு தான் அவள் எதிர்பார்த்துட்டு இருக்கா அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் அங்கே கோவப்பட்டு விடவே கூடாது என்ன உங்கள் கண்ணன் வெறும் பொய்யன் தானே பண்ணுன்னு சொல்லுவாள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பேரை கல்யாணம் பண்டவர் என்ன பெரியவரா அப்படின்னு கேட்பா அவர் என்ன தான் இருந்தாலும் இப்படி துரோணாச்சாரியரை பொய் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது சாமி பீஷ்மாச்சாரியரை சிகண்டியை கொண்டு நிறுத்திச்சுன்னா கொல்லார் இதெல்லாம் என்ன நேர்மையான யுத்தமே இல்லை இப்படி பலதையும் சொல்லி நம்மளை குழப்ப பாட்டு பழம் இல்லையோ நாம் முதல்ல குழம்பக்கூடாது இது வாயில் எதோ காதில் நமக்கு படும் அந்த பட்டதை கேட்டு வதந்திகள் சொல்கிற அளவு இல்லையா அது மனுஷனை பற்றியே நிறைய சொல்லுவா பெருமானை பற்றி சொல்கிறது ஒரு பக்கம் மனிதர்களை பற்றி ஓஹோன்னு ஏதான ஒரு வதந்தி கலப்புனா அது சுற்றி 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 வரும் அது கடைசியில் நம்ம வீட்டே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இங்கே சுற்றும் அங்கே சுத்தம் நம்மளே ஒன்றை சொல்லி விட்டு பாருங்களேன் நீங்களே யாரான ஒருத்தர்கிட்ட வேணும்னு சொல்லி விட்டுருப்பாருங்க சரியா ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ள ஒரு சுற்றி சுற்றிட்டு அது நம்மகிட்டே வந்துடும் வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நானே தான் அந்த பொய்யை சொல்லிவிட்டுருப்பேன் அப்போ புரிஞ்சுக்கணும் ஓ இத போல நிறைய பொய் லோகத்தில் நடமாடின்னு இருக்கும் அதெல்லாம் நாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது நல்லத்தை மட்டும் எடுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படி அப்படிதான் நல்லதை கூறினார் அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே தீயவன் கூட நன்மையாக திருந்த வேண்டும் இந்த என்ன இருக்கணும் சர்வபூத சௌஹார்தம் அனைவரும் நன்னா இருக்கணுங்கிற உள்ளம் இருக்க வேண்டும் என்று எனக்கு கொண்ட அந்த உள்ளம் இல்லை நான் சுகர்த்தா இல்லை யாரு இருக்கணும் நான் நடக்கவும் இல்லை பேசவும் இல்லை எந்த தீயவனுக்கு நான் நல்லத்தை எடுத்துச் சென்று இல்லை ஆகவே நமக்கு இவ்வூரில் இருப்பதற்கு அந்த தகுதியும் இல்லை நான் புறப்பட்டு போகிறேன்னு கிளம்பினாள் அந்த வார்த்தை முற்று பெற்றது திருக்கோளூர் அம்மாள் வார்த்தை அடுத்து அறுபத்தி எட்டாம் வார்த்தை கள்வன் இவன் என்றேனோ நோ லோக குருவை போலே இந்த வார்த்தை எதுங்கிறது சற்றே கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சிக்கணும் இங்கே லோக குரு குருன்னு ஆற சொல்கிறார் ரெண்டு மூணு பேரை சொல்கிறார் இங்கே லோக குருன்னு நம்மாழ்வாரே சொல்கிறார் லோக குருன்னு திருமங்கியாழ்வார சொல்கிறார் குருன்னு பரமசிவனை கூறுகிறார் அப்ப இவா மூணு பேரும் யாரோ தன கள்வன் சொல்லியிருக்கா கள்வன் ஈவன் என்றேனோ லோககுருவை போலேன் இப்போ கல்வன் சொல்லப்பட்டது பகவான் திருமால் அல்ல சந்தேகமே இல்லை ஏன்னா அவர்தானே கல்வன் அதனாலதான் நம்மாழ்வார அவரை கல்வன்கிறார் திருமங்கியாழ்வார அவரை கள்வன்கிறார் பரமசிவனார கல்வன்கிறார் அப்ப நான் பரமசிவனை போல சொன்னேன்னா நம்மாழ்வார போல கல்வன் திருமங்கியாழ்வார போல கல்வன் எங்கெங்க சொல்லியிருக்கா பார்ப்போம் நம்மாழ்வார் பெருமானை கல்வன் கூப்பிடுகிறார் நம்மாழ்வார லோக குருன்னு சொல்லலாமா நம்மாழ்வார் உலகத்துக்கு குருவார்ப்பறார்னால் சொல்லலாமே ஜன கூட்டஸ்தரோ இல்லையோ ஆத்தியசன குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தினான் நித்தியமே ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்குமே அப்ப பிரபன்னர்கள் சரணாகதர்கள் கூட்டமே அவர்கள் அனைவருக்கும் தலைவர் நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் பெற்றவர் இங்கு லோக குருனால் அறிவால் சிறந்தவர் மெத்த படித்தவர் படிப்பினால மட்டும் ஞானம் வந்துடலே பெருமான் அருளால் ஞானம் பெற்றவர்கள் அதைத்தான் லோக குருன்னு சொல்றார் ஆழ்வார் பாடுகிறார் கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாரு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அஞ்சாம் பத்து பத்தாம் திருவாய் மொழியிலே பெருமாள்தான் புத்தாவதாரம் என்றார்னு சொல்லிட்டு இருக்கார் புத்தாவதாரமா ஆமா தசாவதாரத்தில் இப்ப ரெண்டு வகை இருக்கும் இல்லையோ நவராத்திரிக்கு நம்ம பொம்மை வாங்க போனாலே இந்த தசாவதாரம் பழைய தசாவதாரம் இந்த தசாவதாரம் புது தசாவதாரம் அப்போ புத்தாவதாரம் புத்தரும் பெருமாள் புத்தராக போயிருப்பார்னா வேதத்தையே இல்லேன்னு சொல்றதுக்காக பெருமாள் பிறந்தார் அவர் தானே வேதத்தை நிலைநாட்டணும்னால் சில சிலருக்கெல்லாம் அசுரர்களுக்கு வேதத்தையே பற்றி கொண்டு அதனுடைய பிரபாவத்தாலேயே நல்லார்களை கட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்ப அவர்களிடத்துல இருக்கிற அந்த வேத பச்சத விளக்கணும் அப்பதான் அவர்களை அழிக்கிறதுக்கு முடியும் அப்ப வேதத்தை விட்டுடுங்க சொல்லி ஆகணும் அது சொல்றதுக்கே புத்தாவதாரம் பண்ணார் பெரிய ரத்தன கர்ப்பகான்னு சாஸ்தனாமத்துல ஒரு திருநாம வருல்லையோ ரத்தன கர்ப்பங்கிற திருநாமம் தான் புத்தாவதாரத்துக்குன்னு ஏற்பட்டது அவர் போய் கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்க வாரம் அப்படி மெதுவா கையில ஒரு புஸ்தகத்தை இடுக்கி கொண்டு அதான் பௌத்த சாஸ்திரம் போய் வேதம் ரொம்ப ஹிம்சையை பத்தி சொல்றது நீங்க வேதத்தெல்லாம் எல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு பலரையும் மயக்கினாரு இல்லையோ அசுரர்கள் எல்லாம் அவர் வார்த்தையில மயங்கி போய் வேதத்தை விட்டுட்டா வேதத்தை விட்ட உடனே பலம் எடுத்து பலம் போன உடனே அசுரர்களை எல்லாம் முடிச்சுட்டார் அப்ப பெருமான பெருமானை பத்தியே கள்ளவரிடம் கள்ளன்னு நம்மாழ்வார் கூடியிருக்காரு இல்லையோ அதனாலதான் கள்வனிவன் இன்னேனோ லோக குருவைப் போலே அப்ப அந்த பெருமானை பத்தி கள்வன்னு சொன்னேன்னா புத்தாவதாரம் பத்தி இன்னொன்னு வாமனாவதாரத்தை பத்தி கொள்வன் மாவலி மூவடி தாய் என்ற கல்வனே நம்மாழ்வார் பெருமான மறுபடியும் கல்வன்கிறார் இந்த கல்லன்மை என்னன்னா சின்ன காலால காட்டி மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல மூணடி மண்ணு வாழ்ந்தார் வாமனமூர்த்தி அவர் கொடுத்துட்டார் கொடுத்த உடனே கிடுகிடுன்னு வளர்ந்து பெரிய திருவடியால லோகத்தை எல்லாம் அளந்துட்டாரோ இல்லையோ சின்ன கால காட்டு அந்த காலால் அளக்காத பெரிய காலால் அளந்தா கல்வன் தானே அதத்த கல்வன் நம்மாழ்வார் கூப்பிட்டார் கொள்வன் மாவலி மூவடி மண் தா மூவடி தாய் என்ற கல்வனே என்ன கள்ளத்தனத்தோட சுருக்குவார இன்னியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்கமேது பெற்றியோய் என்ன திருமணி ஆழ்வாருடைய பாசம் யார் ஒன்ன சுருங்குன்னு கேட்டுக்கலே நீயா சுருங்கினே யார் ஒன்ன பெருகுன்னு சொல்லலே நீயா பெருகினே இப்படி வாமன திருவிக்ரமாவதாரத்துல ஏமாத்தினியேன் அதை பத்தி நமுச்சி சொன்னா மகாபலியினுடைய மகன் நமுச்சி என்ன இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவாய் இது என்ன மாயம் சின்ன காலை காட்டுட்டு பெரிய கால் இது வஞ்சகம் இது செய்யாதே முதல்ல பழைய படிக்கு குட்டி காலை கொண்டாளானாம் பெருமாள் சொன்னார் சில பேர் வேகமா வளருவா சில பேர் மெதுவா வளருவா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இங்க காலக்ஷித்தும் போது உங்களை நீங்க அடியான பல பேர் பார்த்துருக்கலாம் அடிய உங்கள பல பேர் பார்த்திருப்பேன் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவா அப்படி ஒரு அங்குலம் மாறாம அப்படியே போப்பா இவதான வளர்ந்திருக்காளா பத்து வருஷம் ஆயிருக்கா ஆகவே இல்லையா பார்த்தா சந்தேகமா இருக்கும் அதே முதல் உற்சவத்துக்கு இப்போ வந்த மொழி நம்ம எல்லாம் அதுலேயே ஒரு அலங்கோலம் வளர்ந்தவள் இருக்கா பத்து வயசுக்கு முன்னாடி பார்த்தவா இப்ப வளரமாட்டா முதல் உற்சவத்துக்கு வந்து பார்த்தா வளரும் ஏன்னு கேட்டால் உடம்பு வாகு அவர் வாகு அப்படி இவர் உடம்பு வாகு அப்படி அப்ப வாமனமூர்த்தி திருமேனி வாகு வேகமாக வளர திருமேனி இதுக்கு யார குத்தம் சொல்ல இப்போ அவர் உடனே வளர்ந்துட்டார் இதெல்லாம் நீ சொல்லாதே என்ன நமுச்சி வானில் சுழற்சிய கையனே அச்சோ அச்சோ என்ன நமுச்சி சொல்ல அவன் வானத்துல சுழற்சி அடிச்சுட்டார் இதுதான் கல்வன் அதனால நம்மாழ்வார் வாமனமூர்த்தியும் புத்தாவதாரத்தையும் கள்வன் கூப்பிட்டார் அடுத்தது திருமங்கையாழ்வார் பெருமானை பார்த்து கள்வன் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே கல்வன்னே திருமங்கை ஆழ்வார் அழைக்கிறார் நெடுவரையில் உச்சி மேலாய் கார்வான துள்ளாய் கள்வா நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டகத் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிரந்தகத்தி உரகத்தாய் கார்வான துள்ளாய் கள்வா திருக்கள்வன் ஏன் திருவங்கி ஆழ்வார் அவனை கல்வான்னு கூப்பிடுறாருனால் பெருமானுக்கு ஒரு இருக்கு தன் அடியார்களுக்கு தரிசனம் கொடுக்காத மறைச்சு மறைச்சு போக்கு காட்டுறாரு இல்லையோ இதுதான் அவருக்கு இருக்கிற கள்ளத்தனம் ஆனால் இப்ப திருவங்கி ஆழ்வார லோக குருன்னு சொல்லலாமா தெரியணுமே நம்மாழ்வார் லோக குரு சொல்லிட்டோம் திருமங்கி ஆழ்வார் லோக குருவான்னால் வெண்ஷங்க முன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள்தானே பக்கத்துல திருக்கண்ணமங்கை பெரும்புற கடல் பத்தராவி பெருமான் அந்த பெருமாளை பார்த்து ஆழ்வார் சாதித்தார் என் பாட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உனக்கு ஒருவேளை புரியலேன்னா என்கிட்ட கொஞ்சம் பாடம்படி நான் உனக்கு கத்தரைனார் அப்ப பகவானுக்கே பாடம் கத்து கொடுக்கிறவர் லோக குருவா தான் இருக்கணும் அதனால திருவங்கையாழ்வார லோக குருன்னு சொல்லலாம் அவர் பெருமானை கல்வா என்று கூப்பிட்டு இருக்கிறார் இது திருவங்கையாழ்வார் கழ்வன் சொன்னது பரமசிவனார் பெருமான கழ்வான்னு சொல்லியிருக்கார்னால் முதல்ல சிவன் லோக குருவோ ஆம் என்ன என்னன்னார் இடத்துல என்னென்ன வாங்கிக்கலாம்னு சாஸ்திரம் சொல்றது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து சுயமிச்சேது உதாசனாத் சங்கராது ஞானமன்பிச்சேத்து மோட்சமிச்சேத் ஜனார்த்தனாத் சங்கரரிடத்துல தான் ஞானம் பெற்றுக்கொள்ளணும்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கு அப்ப ஞானத்தையே உலகத்துக்கு கொடுக்கிறவர் லோககுரு அவர்தான் தேசிகன் ஞான தேசிகனாக இருக்க வேண்டும் அதனால சிவபெருமான்